finest furniture destination of Tamil Nadu. Newman's Furniture and Homestyle, Coimbatore. கோவை காந்திபுரம் பகுதியில் உள்ள தனியார் விடுதியில் செய்தியாளர்களை சந்தித்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன், பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, விவசாய விரோத சட்டங்கள், பெகாசஸ் மூலம் நாட்டு மக்களையே உளவு பார்ப்பது, நாடாளுமன்றத்தில் விவாதிக்காமல் சட்டங்களை நிறைவேற்றுவது உள்ளிட்ட மக்களுக்கு எதிரான செயல்களை கண்டித்து வரும் நாட்களில் மார்க்சிஸ்ட் கட்சி நடத்தவிருக்கும் போராட்டங்கள் குறித்து பேசினார். சில முக்கியமான தீர்மானங்களை இந்த கூட்டத்தில் நாங்கள் நிறைவேற்றியிருக்கிறோம். ஒரு முக்கியமான தீர்மானம் என்னவென்றால், மத்தியில் இருக்கிற மோடி அரசாங்கம் நாளுக்கு நாள் இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதி மக்கள் மீதும் கடுமையான தாக்குதல்களை தொடுத்து கொண்டிருக்கிறது. எனவே அந்த தாக்குதல்களை எல்லாம் தமிழக மக்கள் மத்தியில் விளக்குகிற முறையில் மக்களின் விசாரணை மன்றத்தில் மோடி அரசின் குற்றப்பத்திரிகை தாக்கல் என்கிற முறையில் ஒரு நிகழ்ச்சியை தமிழகத்தில் இருக்கிற முக்கியமான நகரங்களில் 1000 மையங்களில் அப்படிப்பட்ட அந்த நீதிமன்ற விசாரணை என்பதை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்கிற நிகழ்ச்சியை நடத்துவது என்று தீர்மானிச்சிருக்கோம். அந்த கூட்டத்தில் மோடி அரசாங்கம் இழைத்திருக்கக்கூடிய பல மக்களுக்கு விரோதமான நடவடிக்கைகளை குற்றச்சாட்டுகளாக அந்த மக்கள் மன்றத்திலே தாக்கல் செய்வது என்கிற நடவடிக்கை மேற்கொள்ள இருக்கிறோம். அதேபோல அகில இந்திய அளவில் செப்டம்பர் மாதம் முழுவதும் ஒரு மாத காலத்திற்கு மோடி அரசாங்கத்தை எதிர்த்து இயக்கம் நடத்த வேண்டும் என்று கட்சியினுடைய அகில இந்திய குழு வேண்டுகோள் விடுத்திருக்கிறது. அதை ஒட்டி தமிழ்நாட்டில் 10,000-க்கும் மேற்பட்ட கிராமங்களில் வீடு வீடாக சென்று பிரச்சாரம் செய்வது, மக்கள் மத்தியில் திண்ணை பிரச்சாரம் என்கிற முறையில் வீடுகளில் அமர்ந்து அந்த மக்கள் மத்தியில் மோடி அரசாங்கத்துடைய மோசமான நடவடிக்கை, பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, விவசாயிகளுக்கு விரோதமான சட்டங்களை வாபஸ் வாங்க மறுப்பது, போராடுகிற விவசாயிகளை 9 ஆகியும் இன்னும் அந்த பிரச்சனையை தீர்க்க மறுப்பது, பெகாசஸ் நிறுவனத்தை பயன்படுத்தி மக்களை சொந்த நாட்டு மக்களையே உளவு பார்ப்பது, இப்படி ஏராளமான குற்ற தொழிலாளர்களுடைய சட்டங்களை எல்லாம் உரிமைகள்லாம் பறிக்கிற சட்ட திருத்தங்களை கொண்டு வந்திருக்கிறது. இந்திய வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு நாடாளுமன்றத்தில் விவாதிக்காமலே சட்டங்களை நிறைவேற்றுகிற மோசமான நிலைமை, இவர்கள் எல்லா விஷயங்களையும் விளக்கி 10,000-க்கணக்கான துண்டு பிரசுரங்கள் வெளியிட்டு ஒரு 10 வீடு வீடாக திண்ணை பிரச்சாரத்தை மேற்கொள்வது என்று முடிவெடுத்திருக்கிறோம். செப்டம்பர் மாதம் கடைசியில் தேதி இன்னும் 2-1 அறிவிக்கலான் இருக்கிறோம். உள்ளாட்சி தேர்தல் என்ன வருதுன்னு பார்த்துக்கிட்டு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ரயில் நிலையங்களிலேயும் மத்திய அரசு அலுவலகங்களையும் முற்றுகையிடுவது போராட்டத்தை நடத்துவது என்று இந்த கூட்டத்தில் தீர்மானிச்சிருக்கிறோம் என்பதை இப்போ கிளை மாநாடு துவங்கி எல்லா மட்ட மாநாடுகளும் நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய 23 மாநில மாநாட்டை மதுரை மாநகரில் நடத்துவது என்று இந்த கூட்டத்தில் நாங்கள் தீர்மானிச்சிருக்கிறோம். அதேபோல இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிற முக்கியமான சில பிரச்சனைகள், குறிப்பாக இந்த தடுப்பூசி கொடுக்கிற விஷயத்தில் மத்திய அரசு தமிழகத்துக்கு நியாயமாக நடந்து கொள்ளவில்லை என்பதை சுட்டிக்காட்டியும், அதேபோல தடுப்பூசி தயாரிப்பதற்கான எல்லா கட்டமைப்பு வசதிகளையும் கொண்டிருக்கிற அந்த செங்கல்பட்டு தடுப்பூசி மையத்தை தடுப்பூசி தயாரிப்பதற்கான அனுமதி வழங்க வேண்டும் என்று தமிழக முதலமைச்சரே பலமுறை வற்புறுத்திய பிறகும் அதை வழங்க மறுப்பதையும் உடனடியாக அந்த அனுமதியை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிற தீர்மானத்தை இந்த நேரத்தில் நாங்கள் நிறைவேற்றியிருக்கிறோம். அடுத்து இன்றைக்கு தமிழகத்தில் புதிதாக திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் ஆட்சி பொறுப்பேற்றிருக்கிறது. நிதிநிலை அறிக்கையெல்லாம் தாக்கல் செய்திருக்கிறார்கள். அதில் நாங்கள் பல பாராட்டக்கூடிய நடவடிக்கைகளை இந்த அரசு மேற்கொண்டிருக்கிறது என்பதை ஏற்கனவே நாங்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறோம். இன்றைக்கு மாநில அரசினுடைய பல்வேறு அலுவலகங்களில் தொகுப்பு ஊதியம், மதிப்பு ஊதியம், ஒப்பந்த ஊதியத்தில் பணியாற்றக்கூடிய அவர்கள் எல்லாரையும் ஒரு கால வரைமுறையை படுத்தக்கூடிய வகையில் பணி நிரந்தரம் செய்வதற்கான நடவடிக்கையை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிற தீர்மானத்தை நாங்கள் நிறைவேற்றியிருக்கிறோம். அதே மாதிரி மத்தியில் இருக்கிற பாஜக தமிழ்நாட்டில் இப்போ நேற்றைய தினம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்கள் ஆசி வழங்குகிற யாத்திரை, வாங்குகிற யாத்திரை என்கிற முறையில் ஒரு யாத்திரையை நம்முடைய முன்னாள் மத்திய அமைச்சர் அவருடைய தலைமையில் ஒரு யாத்திரை மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இப்படி தமிழ்நாட்டில் யாத்திரைகளை உருவாக்கி ஒரு மத பதட்டத்தை உருவாக்கக்கூடிய பாஜகவை கண்டிப்பதோடு
தமிழ்நாட்டில் வரலாற்றில் முதன்முறையாக ஒரு சமூக நீதியை உயர்த்தி பிடிக்கக்கூடிய முறையில் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்கிற அந்த சட்டத்தை நிறைவேற்றுகிற முறையில் தமிழக அரசு இன்றைக்கு அர்ச்சகர்களை தீர்மானித்து அவர்களுக்கு பணி ஆணைகளை வழங்கியிருக்கிறது. ஏற்கனவே கேரளத்தில் பினராயி விஜயன் அரசாங்கம் ஒரு 300 மேற்பட்ட இப்படிப்பட்டவர்களுக்கு பணி ஆணை வழங்கி அது 3 செயல்பாட்டில் இருக்கு. சமூக நீதி நடவடிக்கையை மேற்கொள்ளுகிற போது அதை எதிர்த்து இன்றைக்கு தேவையில்லாத முறையில் பாஜக தலைவர்கள் பேசுவதும் அதை எதிர்த்து சமூக வலைதளங்களில் ஒரு தரக்குறைவான விமர்சனங்களை மேற்கொள்வது போன்றதெல்லாம் ஒரு சமூக நீதியை புறக்கணிக்கிற எதிர்த்து இருக்கக்கூடிய பாஜகவாக இது இருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட முயற்சிகளை தடுக்க வேண்டும் என்று தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் இந்த முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கிற பாஜகவுக்கு எங்களை கண்டனத்தை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் என்றும் நாங்கள் தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறோம். அடுத்து தமிழக அரசு குறிப்பாக சிறு குறு தொழில் பாதுகாப்பு என்கிற சிறு குறு நடுத்தர தொழில்கள் பாதுகாப்பது குறிப்பாக நூற்பாலைகள் அதேபோல் என்ஜினியரிங் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இருக்கக்கூடிய சிறு குறு தொழில்களுக்கு பாதுகாப்பு அளிப்பது அவர்களுக்கு கடன் நிவாரணம் உட்பட ஏற்கனவே பல கோரிக்கைகளை அவங்க அரசாங்கத்தை கொடுத்துருக்குறாங்க. அவர் இப்போ வந்து அதை ஆய்வு செய்வதற்கு ஒரு குழு போடுங்கிற மாதிரி தமிழக அரசு அறிவிச்சிருக்கு. எனவே உடனடியாக அந்த சிறு குறு அரசு சிறு குறு தொழிற்சாலை முனைவோரோடு அந்த நிர்வாகிகளோடு பேசி அவங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை தீர்ப்பதற்கான நடவடிக்கையை அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் இந்த நேரத்தில் நாங்கள் வந்து கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். அடுத்து வந்து வருகிற டிசம்பர் மாதம் நகர்ப்புறங்களுடைய உள்ளாட்சி தேர்தல் என்பது நடத்துவது என்று அறிவிக்கப்பட்டிருக்கு. அந்த தேர்தலில் தலைவர் தேர்தலை பொறுத்த வரையில் நேரடியான தேர்தலை தமிழக அரசு நடத்துவதற்கான சட்ட திருத்தங்களை கொண்டு வரணும். அதாவது நகராட்சி தலைவர் பேரூராட்சி தலைவர் மாநகராட்சி தலைவர்களை நேரடியாக மக்கள் வாக்களித்து தேர்வு செய்யக்கூடிய முறையில் உரிய சட்ட திருத்தங்களை செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் கேட்டுக்க விரும்புகிறோம். அதே மாதிரி கோயம்புத்தூரில் ஒரு வருத்தத்தக்க சம்பவம் அந்த அன்னூர் ஒட்டர்பாளையம் கிராமத்தில் நடந்திருக்கிற ஒரு சம்பவம் இது நடந்திருக்குது. ஏற்கனவே வந்திருக்கிற வீடியோ அடிப்படையில் அது வந்து ஒரு தீண்டாமை வன்கொடுமை சட்டத்தின் கீழே பலரும் கண்டித்து தீர்மானங்களையும் இயக்கங்களையும் நடத்தியிருக்காங்க. அரசு வழக்கு போட்டிருக்கு. ஆனால் பின்னால் வந்திருக்கிற வீடியோ வேறு விதமாக இருக்கிற போது இப்படி ஒரு திசை திருப்பல் என்பது யாரோ ஒருத்தர் எடுத்திருக்கிற வீடியோவை பயன்படுத்தி மோசமான அளவுக்கு சமூகத்தில் ஒரு விரும்பத்தகாத நிகழ்ச்சியை உருவாக்கியிருக்கிறாரு. அது என்னென்னா ஒட்டுமொத்தமாக எல்லாரையுமே தப்பாக நினைக்கிற மாதிரி ஒரு செய்தியை சொல்கிறாங்க. நிச்சயமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அப்படி நினைக்கல. சமூக ஊடகங்கள் இருக்கிற அல்லது செய்தியாளர்கள் அல்லது தொலைக்காட்சி நிருபர்கள் அப்படியெல்லாம் செய்யறது கிடையாது. யாரோ ஒருவர் செய்திருக்கிற அந்த தவறு ஒரு பெரிய தேவையற்ற விவாதத்தை ஒரு சர்ச்சையை இன்னைக்கு உருவாக்கியிருக்கு. அந்த மாதிரி நடவடிக்கைகளை ஈடுபடக்கூடிய அவரை மீது உரிய நடவடிக்கை எடுக்கணும் என்பதை வற்புறுத்துகிற முறையில் கோவை மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து சமூக மக்களும் எந்த சாதிய மோதலுக்கு இடம் கொடுக்காமல் சாதிய பதட்டத்துக்கு இடம் கொடுக்காமல் ஒற்றுமையாக நாம் வாழ்வதற்கு வேண்டும் என்கிற முறையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கிற ஒரு தீர்மானத்தையும் நாங்கள் நிறைவேற்றியிருக்கிறோம். இல்லை, ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் இருக்கிற பலர் மீது ஊழல் வழக்குகள் இருக்குது. ஏற்கனவே வருமானத்துக்கு அதிகமான சொத்துக்கள் சேர்த்துருக்கிறாங்க. எனவே அதன் மீது உரிய விசாரணை நடத்தி வழக்குகள் செய்ய வேண்டும். நிச்சயமாக வந்து இந்த உப்பு தின்னவங்க தண்ணி குடிச்சு தான் ஆகணுங்கிற மாதிரி ஊழலில் ஈடுபட்ட யாராக இருந்தாலும் அவங்க தண்டனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்பது தான் எங்களுடைய அடிப்படையான. ஏற்கனவே கொடநாடு இந்த சம்பவத்தில் அதிமுக ஆட்சியில் இருக்கிற போதே இப்படிப்பட்ட செய்திகள்லாம் வந்தது. அதனால தான் அந்த சம்பந்தப்பட்ட அந்த குற்றவாளிகளை கடைசி வரைக்கும் வெளியிலேயே விளைவிடாமல் சிறையிலேயே அடைச்சி வச்சுருந்தாங்க. எங்களை பொறுத்த வரையில் அவர்கள் சொல்லுகிற அந்த 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 சொல்லு அந்த சாட்சிகள் சொல்லக்கூடிய அவைகளை அடிப்படையாக வைத்து கொண்டு ஒரு மறு விசாரணைக்கு உத்தரவிட்டு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்க விரும்புகிறோம். இது இன்னைக்கு புதுசாக வந்தது கிடையாது. இந்த சம்பவம் நடந்தபோதே இதெல்லாம் அப்போவே கேள்விப்பட்ட விஷயங்கள் தான், அப்போவே எழுதப்பட்ட விஷயங்கள் தான். ஆகவே தான் அவங்களை வெளியிலேயே விடாமல் சிறையில் அடைச்சி வச்சுருந்தாங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து தாழ்த்தப்பட்ட இப்படிப்பட்ட மக்களுக்கு எப்படி நியாயமான உரிமைக்கு போராடுகிறோம் என்பது நமக்கு நல்லா என்ன ஏற்கனவே நிறைய சம்பவங்களை சொல்ல முடியும். அருந்ததிய மக்களுக்கு வரலாற்றிலேயே 3% இடஒதுக்கீடை தமிழ்நாட்டில் வாங்கி கொடுத்த கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தான். டாக்டர் கலைஞர் அவர்கள் ஆட்சியில் இருக்கிற போது
அதுக்காக தமிழ்நாடு பூரா மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தி அந்த 3% இடஒதுக்கீடை சட்டமாக்கி அந்த சலுகை பெற்றுக் கொடுத்ததில் எங்களுக்கு பெரிய பங்கு உண்டு. ஆகவே முருகன் வந்து மத்திய அமைச்சராக ஆவறதை போய் தடுக்கிற காரியத்தை நாங்கள் ஏன் செய்கிறோம்? அது அவங்க பிஜேபி சம்பந்தப்பட்ட காரியம், அது யாருக்கு பதவி கொடுக்குறாங்க யாருக்கு பதவி கொடுக்கலங்கிறது அவங்க தீர்மானிக்கிற விஷயம். அதில் போய் நாங்கள் தலையிட்டு இவங்களுக்கு கொடுங்க இவங்களுக்கு கொடுக்காதீங்க நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கா, வாய்ப்பு இருக்கா? அல்லது அப்படி சொல்றதுனால அவங்க தான் கேட்பாங்க. எனவே அவர் சொல்றது முழுக்க முழுக்க அபாண்டம். அது வந்து மார்க்சிஸ்ட் கட்சி மீது தேவையில்லாத, காங்கிரஸ் கட்சி தேவையில்லாத ஒரு விவாதத்தை அவர் முன்வைக்கிறார். இன்னும் சொல்ல போனா அவர் ஒரு சமூகத்தை சார்ந்திருக்கிறாருங்கிறது நல்லது, அவர் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்காங்க மகிழ்ச்சி தான் எங்களுக்கு. ஆனா திரும்ப திரும்ப ஒரு சமூகத்தை சொல்லியே வந்து தன்னை நிலைநிறுத்தி பார்த்துக் கொள்வது, ஒரு சாதி அடிப்படையிலான அரசியலுக்கு அவரு முனைப்பு காட்டக்கூடாது என்பதுதான் என்னுடைய வேண்டும். இன்னைக்கு அவங்க வந்து பாஜகவோடு இந்த தேர்தலில் அவங்க கூட்டணி வச்சது தேர்தலில் வெற்றி பெற முடியும் வெற்றி பெறணுங்கிறதுக்காக அல்ல. தேர்தலில் நம்ம தோத்து போயிடணும் நல்லா தெரியும். ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் தங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாமல் போயிருமேங்கிறதுக்காக தான் அவங்க அன்னைக்கே தேர்தல் கூட்டணியை சேர்ந்தாங்க. அதுதான் இன்னைக்கு நடந்துகிட்டு. ஆகவே இவர் பேரில் ரைடு நடத்தினா அப்புறம் சிபிஐ வந்து அவங்க ஏடி மட்டும் இன்னொருத்தர் பேரில் ரைடு நடத்துறாங்க. எனவே பாஜக அவருடைய பாதுகாப்பில் இருந்துகிட்டு தமிழ்நாட்டில் அரசியல் நடத்துகிற கட்சியாக அதிமுக மாறி போயிருக்கிறது ரொம்ப வேதனைக்குரிய செய்தி. அது நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையில் இந்த மாதிரியான உளவு நிறுவனங்களை பயன்படுத்த, அதாவது உளவு நிறுவனங்கள் பேர் போடல, இப்படிப்பட்ட தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி நாட்டினுடைய பாதுகாப்பு பயன்படுத்துவதற்கு 900 கோடி ரூபாய் செலவழிக்கப்பட்டிருக்கு என்பது மத்திய அரசாங்கத்துடைய வரவு செலவுல இருக்கு. அப்ப 900 கோடி ரூபாய் பயன்படுத்தி நீங்க எந்த தொழில்நுட்ப நிறுவனத்தை பயன்படுத்துறீங்க அப்படின்னு விளக்கம் சொல்ல வேண்டியது நீங்க தானே சொல்லணும். இந்த பெகாசஸ் நிறுவனம் வந்து இங்க வந்து தமிழ்நாட்டில் இந்தியாவில் செயல்பட்டு இருக்குன்னா அரசினுடைய ஒப்புதல் இல்லாம அரசு பயன்படுத்தாம வேற யார் பயன்படுத்த முடியாது? ஏன்னா இஸ்ரேல இருக்கக்கூடிய அந்த நிறுவனம் சொல்லுது இது அரசாங்கங்களுக்கு மட்டும்தான் இதை நாங்கள் கொடுப்போம், வேற எந்த தனியார் நிறுவனத்துக்கும் இதை கொடுக்க மாட்டோம். ஆக அரசாங்கங்களுக்கு மட்டும்தான் கொடுப்போங்கிற அந்த நிறுவனம் இந்தியாவில் செயல்பட்டுருக்குன்னா அப்போ அரசாங்கம் வாங்கி தானே பயன்படுத்திருக்கீங்க, ஏன் அதை நீங்கள் பகிரங்கமாக சொல்ல மாட்டேங்கிறீங்க? நீதிமன்றம் கேட்குற போது ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? நாடாளுமன்றத்தில் நீங்கள் சொல்லியிருந்தால் நாடாளுமன்றத்தில் அன்னைக்கே இதை பற்றி ஒரு முடிவு வந்திருக்கோம், நாடாளுமன்றம் நடந்திருக்கும். எனவே பெகாசஸ் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு உணவு நிறுவனத்தை பயன்படுத்தி நீதிபதிகளுடைய பேச்சையே ஒட்டு கேட்குறீங்க, உங்க கட்சியில் இருக்கிற அமைச்சர்களையே ஒட்டு கேட்குறீங்க, ராணுவ அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகளை ஒட்டு கேட்குறீங்க, எல்லா எதிர்கட்சி தலைவர்களையும் ஒட்டு கேட்குறீங்க. எனவே இது வந்து அரசியல் சட்டத்துக்கு அடிப்படைக்கே விரோதமானது. அதை ஒத்துக்காம காலங்கடத்துடைய விளைவு தான் நாடாளுமன்றத்தில் இந்த பிரச்சனை. எனவே இது காலங்கடத்துல அந்த குற்றம் செய்து அவங்க அதை சொல்லாம எதிர்கட்சிகள் இப்ப இது மாதிரியான பிரச்சனைகளுக்கு எதிர்கட்சிகள் போராடாம வேற என்ன செய்ய முடியும்? ஆகவே நாடாளுமன்றம் நடக்கல, நியாயமான பிரச்சனைகள் தீர்வு காணலன்னா இந்த நாடாளுமன்றத்தை நடக்க விடாம செஞ்ச சரியை பண்ணது யாருன்னா பிஜேபி தான். எதிர்கட்சிகள் நாடாளுமன்றத்துல பிரச்சனையை கிளப்புவதற்கான உரிமை இருக்கு. அப்படி பிரச்சனையை கிளப்புனா அதை பதில் சொல்லி முடிவை கொண்டு வர வேண்டிய பொறுப்பு மத்திய அரசாங்கத்தை இருக்கு. எனவே பெகாசஸ் இந்த பிரச்சனை நீங்க பயன்படுத்துறீங்களா இல்லையா, நீங்க அந்த நிறுவனத்தை வாங்கி அனுமதிச்சிருக்கலாம் இல்லையா என்கிற ஒரு கேள்விக்கு ஒரு வார்த்தையில பதில் சொல்றதுக்கு நீங்க முடியாம, நீங்க உண்மையிலேயே நாடாளுமன்றத்தை நடத்த விடாம இருக்கணுங்கிறதா உங்க நோக்கம். ஏன்னா நடத்த விட்டா நீங்க நினைக்கிற பில்லு பேர்லாம் நிறைய விவாதம் நடக்கும். எனவே ஏதாவது பதில் சொல்லாம போட்டாக்க இவங்க சத்தம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க, நம்ம பில்லை பூரா நிறைவேற்றி போயிடலாம் என்கிற ஒரு சதி திட்டத்தினுடைய ஒரு பகுதி தான். அதாவது எல்லா விஷயத்திலேயும் கார்ப்பரேட்டுகளுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய மோடி அரசாங்கம், இதுலேயும் கார்ப்பரேட்டுகளுக்கு ஆதரவான அவங்களுடைய கொள்ளை லாபத்துக்கான ஆதரவான திட்டம் தான் இது. அப்போ 15 ஆண்டுகளுக்கு மேலே இருக்கிற வாகனங்களை பயன்படுத்த முடியாதுன்னு சொல்லியாச்சுன்னா 15 ஆண்டுகள் மேலே வச்சிருக்கிற வாகனங்களை பூரா வந்து காயிலாங்கடையில் போட்டுட்டு இவங்க புது வாகனத்தை வாங்கணும். இப்போ புது வாகனத்தை வாங்கணுங்கிற போது இப்போ கார்பரேட் நிறுவனங்களுக்கு நல்ல வியாபாரம் நடக்கும். ஆகவே மோடி வந்து நாட்டினுடைய பிரதமராக பணியாற்றுவதை விட கார்பரேட் நிறுவனங்களுடைய ஒரு வியாபார ஏஜென்ட் மாதிரி செயல்படுகிறார் என்பது தான் எங்களுடைய அழுத்தமான குற்றச்சாட்டு. இதுக்கு அதுதான் வழிவகுக்கும்.